ஹே காய்ஸ், எல்லாருமே எப்படி இருங்க? நீங்கள் எல்லாருமே எல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி தான் நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்குமே தேங்க்யூ, பிகாஸ் வந்து நம்ம வந்து ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலேயும் நம்ம வந்து கிராஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனல் ஆனால் சரி, நிறைய பேர் வந்து விஷஸும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் உங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு நிறைய தேவைப்படுது. அண்ட் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ என்ன அப்படின்னு வந்து நிறையா பேர் கேட்பீங்க. எங்கே வந்திருக்கிற, என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் நிறையா பேர் கேட்பீங்க. இது வரைக்கும் என் சேனலில் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பஸ் பிளாக்ஸாக இருக்கட்டும், ட்ரெயின் பிளாக்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ரிவ்யூஸாக இருக்கட்டும், ஃபேமிலி பிளாக்காக இருக்கட்டும், நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அண்ட் இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்காரு ஆதரவு பெற்றோர் இல்லம். நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸை பற்றி கேள்விப்படுறப்ப, ஆதரவற்றோர் இல்லம் அந்த மாதிரிலாம் நிறைய நெகட்டிவிட்டியோட வந்து எழுதுவாங்க. இந்த இடத்த பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக எனக்கு பார்த்தது என்ன அப்படின்னா, ஆதரவு பெற்றோர் இல்லம் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த பேரை பார்க்குறப்ப வந்து எனக்கு இங்கே உள்ள என்ன இருக்குது, என்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிறையாவே இருக்குது. அண்ட் பீப்புள்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டாக நம்ம எடுத்து போடுறேன்னா, அது நம்ம என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் போடுவோம், நம்ம இதில் நிறையா கற்றுக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அதே மாதிரி என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கனாலும் சரி, இது வரைக்கும் என் வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சரி, மறக்காமல் என் சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வெல்கம் டு சேனல். இதே மாதிரி இன்னும் நிறைய கிளிப்ஸ் இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு பின்னாடி தான் இந்த ஹோம் இருக்குது. இந்த ஹோம்குள்ளே போகிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஈகராக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல பேர்லே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால, இந்த இடத்துக்குள்ளே கொடுக்குற ட்ரீட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ஒரு டிஃப்ரெண்ட்டோட தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி நானே சொல்ல மாட்டேன். அண்ட் வி ஹாவ் எ ஸ்பெஷல் கெஸ்ட் ஹியர், அஸ்லம், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னே சொல்லலாம், என் அண்ணன் மாதிரி. அண்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து என் அண்ணங்கிறவர் ஒரு வகை ஒரு இன்சார்ஜ்னே சொல்லலாம். அண்ணா எப்படி நான் சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை, நீயே சொல்லு. இந்த இடத்துல அப்படி என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான மற்ற ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறத விட உன்ட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற, அதை பற்றி சொல்லலாம். அதை ஆடியன்ஸுக்கு நீ சொல்லு, அவங்களும் தெரிஞ்சு கண்டிப்பாக. வணக்கம். இந்த ஹோமில் பார்த்தீங்கன்னா மற்ற ஹோம்க்கு இந்த ஹோம்க்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் இங்கே இருக்க சரௌண்டிங் என்விரான்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, அப்போ இங்கே வந்து நாங்கள் மக்களை எப்படி பார்த்துக்கோம், எந்த மாதிரி ஃபுட்டு தரோம், எந்த மாதிரி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது அப்படின்றத இப்போது நம்ம தம்பியோட சேர்ந்து நம்ம பார்க்கலாம். நல்லா பிளாக் பண்ணுறேண்ணே. இந்த வீடியோ வந்து ஒரு எப்படின்னு கேட்டால், ஓல்டேஜ் ஹோம்னாவே வந்து இந்த பாலா சார் படத்தில் வர மாதிரிலாம் வந்து ரொம்ப இந்த சோகமாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஜாலியான விளாகாகவே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அந்த வயசானவங்க அவங்களோடலாம் இருக்கிறேன், நம்ம தாத்தா பாட்டி கூட இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அவங்க கூடலாம் இருக்கிறப்ப. அண்ட் அந்த ஒரு விஷயத்த நான் எதிர்பார்த்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அண்ணன் கூப்பிட்டப்பே எனக்கு அது ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ வாங்க, இந்த இடத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குது, எப்படி எல்லாம் நம்ம கூட பழகிறாங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் இட்ஸ் குட் பி த மேர்வலஸ் பிளாக் இன் மை சேனல். ஓகே, இடத்துக்குள்ள ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே உள்ளே வந்த உடனே வந்து அப்படியே சில தாட்ஸு, திருக்குறள், இந்த இடத்த பற்றிலாம் அவ்வளோ ஸ்டேட்டிங் தான் சொல்லியிருக்காங்க. அண்டு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கணும்னா நம்ம ப்ரோ தான் கேட்கணும். ஏன் இந்த இது வந்து எப்படி இங்கே இருக்கிறவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி எழுதிடும். எதுக்காண்டி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், உங்களோட லைசன்ஸு, இப்போ வந்து இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் சொல்லாமலே நீங்கள் இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கங்கா மாற்றுத்திறனாளி இல்லம், முதியோர் இல்லம் இருக்கா, அதை பற்றி நாங்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே பின்னாடி அவங்க என்னென்ன எதுக்கு கொடுக்காங்க, பிறந்த நாள், தூங்கின நாள், அதுக்காண்டி அவங்க கொடுக்காங்க. அது மாதிரி திருக்குறள் எது முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதிப்போம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்க்கலாம். இந்த இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகன் எழுதிப்போம், திருக்குறள் எழுதிப்போம். இங்கே இங்கே பக்கத்து காம்பவுண்ட்லேயே செல்லமாள் ஸ்கூல், இந்த செல்லமாள் ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட் காம்பவுண்ட் தான் எங்களுடைய ஹோம்.
கைஸ் இன்னொன்று வந்து இதில் இன்னொன்று இம்ப்ரெஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தா, எந்த ஒரு ஓல்டேஜ் ஹோம்லேயாவது தோட்டங்கிற ஒரு விஷயம் இருக்குமா, நேச்சருங்கிற ஒரு விஷயத்தை எப்படியாவது பாதுகாப்பாங்களா, இங்கே பாதுகாத்துக்கிறாங்க. அது வந்து எனக்கு வந்து இங்கே பார்க்குற இந்த ஸ்லோகன்ஸோட ஒரு பெரிய இம்ப்ரெஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று வந்து இதை ரிவ்யூ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பார்க்க வருவீங்க, அது கண்டிப்பாக ரிவ்யூ கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கங்கிற பற்றி நான் ஒரு சின்ன கவரேஜாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன விலாக் மாதிரி நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னே சொல்லுவேன். இந்த இடத்த பற்றி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் காமிச்சு கொடுப்பேன்ல, கண்டிப்பாக காமிச்சு கொடுப்பாரு. ஏன்னா வந்து அஸ்லம் நம்பி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அண்ட் அதோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அஸ்லம் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இடத்தோட ஒரு லோகோ அப்படின்னா சொல்லலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ஜிஓ, அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இந்த இடம். அண்ட் இன்னொன்று வந்து இந்த இடத்துக்குன்னே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இந்த ஆஃபீஸ்லேயும் ஒருத்தர் இருக்காரு. நம்ம அஸ்லமே வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காமல் இந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்டையும் இந்த இடத்த பற்றி நம்ம கேட்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுதான். அண்ட் அவங்கள்ட்டையும் போய் கேட்போமா? ஓகே. அண்ட் கைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த இடத்த பற்றி நிறைய தெரிஞ்ச ஒருத்தவங்களை நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அண்ட் நிறைய தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம், நம்ம மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லலாம், இந்த இடத்த கட்டி ஆள்றவங்க எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அண்ட் அவங்க கூட வந்து இந்த இடத்தோட மேனேஜிங் டைரக்டர் இருக்கார். வணக்கம். அண்ட் வந்து என்னது, ரொம்ப பெரிய ஆளுங்களை வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி போனாவே கொஞ்சம் அந்த ஷிவரிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வந்து உங்கள் பேர்? என்னுடைய பேர் ராணா ராஜா. அண்ட் இந்த இடத்த வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? அதாவது சின்ன வயசில் மாணவர்களை ஊக்கப்படுத்துகிற ஆசிரியர்கள் இருக்கிற வரைக்கும், கூட இருக்கிற நண்பர்கள் உற்சாகப்படுத்துறது வரைக்கும், என்னை போல இது போன்ற சமூக பணியாளர்கள், சமூக சேவை செய்கிற எண்ணம் உள்ள இளைஞர்கள் உருவாக தான் செய்வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, என்ன உருவாக்குனது என்னுடைய பள்ளி, அதனுடைய ஆசிரியர்கள், என் உறுதிப்படுத்த மாணவர்கள். நான் செஞ்ச சின்ன உதவியை கூட அதை ஒரு பிரம்மாண்டப்படுத்தி ஒரு பெரிய அசம்பிளி, ஸ்கூலில் இருக்கிற அந்த அசம்பிளி மீட்டிங்கில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்னை இப்படி ஒரு பார்வையற்றவருக்கு உதவுறாரு இந்த மாணவர்னு சொல்லி பாராட்டினாங்க பாருங்க. இந்த பாராட்டு தான் உண்மையிலேயே வந்து இது போன்ற பெரிய வேலைகளை செய்ய வைக்குது. ஆக எல்லோரும் கூட இருக்கிறவங்கள பாராட்டணும், உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். ஓகே சார். இந்த இடத்துக்கான, இந்த இடத்த நடத்துறதுக்கான ஃபண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி சார் கிடைக்குது? இது வந்து நாங்கள் ஒரு 7 பேர் கொண்ட குழு இருக்கிறோம், போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் கொண்ட ஒரு ரிசோர்ஸ் கமிட்டின்னு வச்சுருக்கோம். அதாவது வெல்விஷர், நம்ம நலன் விரும்பிகள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு எந்த குறையும் இல்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு வெல்விஷர்ஸ் கமிட்டி இருக்காங்க. அவங்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு 1/3 இந்த நிர்வாக செலவுக்காக செலவு பண்ணுறோம். எங்களுடைய தொழிலிருந்து எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பண்ணுறாங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, அதிலேருந்து ஒரு தர்ம சிந்தனையோட சாரிட்டி மைண்டோட செய்கிறாங்க. ஆனால் மீதி உள்ள 2 மடங்கு செலவினங்களை நாங்கள் சமாளிக்கிறது நம்ம திருச்சி மாநகர பொதுமக்கள் தான், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் வெளியூரில் இருந்து கூட அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம், மற்ற நல்ல அமைப்புகள், சேவை மனப்பான்மை உள்ள பொதுமக்கள், மனிதநேயமிக்க மக்கள் இருக்கிறதுனால தான் இது நடக்குது. அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு 2 மடங்கு இந்த இல்லத்தை நடத்துறதுக்கான அத்தனை உதவிகளையும் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள், முக்கியமான நாட்களில் வந்து அவங்க அன்னதானமாகவோ மற்றவங்க உபயோகப்படுத்துகிற பொருட்களாகவோ வழங்கி இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து உதவி செய்கிறாங்க. அந்த பொதுமக்களுக்கும் அரிமா ரோட்டரி சங்க உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லத்தின் சார்பாக நன்றி. வந்து நான் வெளியில் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு அண்டு ஓல்டேஜ் ஹோம்ஸ் வச்சுருக்கவங்க அதுக்கு வர அந்த ஃபண்ட்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வர அந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை
நீங்கள் வந்து அதை சரியான வழியில் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, இது உண்மையிலேயே எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான். எங்களை போல் இந்த கருணை இல்லங்கள் நடத்துகிறவங்களையோ தொண்டு சேவை பண்ணுறவங்களையோ இந்த விமர்சனம் வரதான் செய்யும். விமர்சனத்தை நமக்கு ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு நம்மளை நாமளே பட்ட தீட்டிக்கிறதுக்கு இது போன்ற குறைகளும் புகார்களையும் தான் நம்மளை நாமளே பட்ட தீட்டிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஆரம்ப காலகட்டத்தில் இது நடத்தும் போது என் மேலே நிறைய குறைகள், என் மேலேன்னா எங்கள் குழு மேலே, இந்த அமைப்பு மேலே, அவங்களா சரியாக பண்ணுறதில்ல அப்படின்னு ஏதாவது குறை சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையோடு நம்ம எப்போ செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அதாவது நீங்கள் வந்து உங்கள் பிறந்தநாளைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க, ஆசைப்படுறீங்க, அல்லது எங்கள் வங்கி கணக்கில் பணமாக செலுத்துகிறீங்க, அந்த பணம் எந்த மாதிரி இங்கே செலவழிஞ்சது அப்படிங்கிறத இப்போ இருக்கிற மீடியாவெல்லாம் பயன்படுத்தி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு அனுப்பும்போது, ஆகா நம்ம செஞ்ச உதவி அந்த நிதி எந்த விதத்துலையும் தவறாக பயன்படுத்தப்படலை, எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக வெளிப்படையாக இவங்க வந்து நமக்கு உடனே அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்த அந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் எப்படி உங்களுடைய நிதி உதவி, உங்களுடைய அந்த அன்பு, உங்களுடைய அக்கறை, உங்களுடைய அந்த சேவை எப்படி சரியாக போகுது, சரியான தேவை உள்ள இடத்துக்கு போகுதுங்கிறத நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு படம் பிடித்து காட்டும்போது உண்மையிலேயே அது இன்னும் மேலும் பன்மடங்கு அது உதவி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் நம்ம இல்லத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் கொடுக்குற நிதி உதவி எந்த வகையிலும் தவறாக பயன்படுத்தப்படவில்லை என்பதற்கு பல ரெக்கார்ட்ஸு டாக்குமெண்டேஷன் சிஸ்டம்லாம் பயன்படுத்துகிறோம். ஸோ மக்கள் அது மாதிரி வந்து கொடுக்கலாம். அதனால தான் எங்களுடைய வெற்றி பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் எங்களுடைய வளர்ச்சி அதிகமாகிறதுக்கு காரணம் நம்மள இருக்கிற வெளிப்படைத்தன்மை தான். சார், இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். அது வந்து உங்களோட ஓல்டேஜ் ஹோமில் வந்து இந்த பீப்புள்ஸ், ஆர்ஃபன்ஸ் இவங்கெல்லாம் வந்து எப்படி சேர்றாங்க? ஓ, அது நீங்கள் சரியான கேள்வி. இங்கே வரக்கூடிய நல்ல நன்கொடையாளர்களும் அந்த கேள்வி தான் கேட்பாங்க. அது என்னான்னு கேட்டிங்கன்னா, எப்படி இவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து சேர்றாங்க, இவங்கெல்லாம் எங்கே இருந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இங்கே வந்த போய் நிறையா பார்த்தேன், நான் நிறையா ஓல்டேஜஸ் நிறைய பேர் பார்த்தேன் இங்கே. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கிட்டாவது இருப்பாங்க. அது ஏங்கிற கேள்வி எனக்கு வந்த போய் இருந்துகிட்டே இருந்துச்சு. கேள்வி கேட்பாங்க, ஏன்னா இங்கே நிறைய புறக்கணிக்கப்பட்டவங்க நம்ம சாலை ஓரங்களில் பார்க்குறோம். அந்த சாலை ஓரங்களில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு 10-5 பேர் இந்த மாதிரி இடத்துல வந்து பாதுகாப்பாக இருக்க தான் ஆசைப்பட்றாங்க. சில பேர் மட்டும்தான் அந்த சாலை ஓரத்தில் இருக்கிறதையே சொகுசாக நினைக்கிறவங்களோ, அல்லது அதில் அந்த யாசகம் கேட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு கம்ஃபர்டபுளாக தன்னோட குடும்பத்தை போய் அதில் காப்பாற்றுறதுலையோ இருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இப்படி ஒரு அடிப்படையாக தங்கும் இடம் வசதி, உடுத்த உடை, 3 உணவு, மருத்துவ வசதியோட ஒரு இடம் பாதுகாப்பாக இருந்தால் கடைசி காலத்தில் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம திருச்சி மாவட்ட மாநகர காவல்துறையோட உதவியோட சாலை ஓரங்களில் சாகும் தருவாயில் இருக்கின்ற நோயுற்ற முதியோரையும் சரி, மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றி திரிகிறவங்களாக இருந்தாலும் சரி, இவங்களை முறையாக காவல்துறை அனுமதியோட சிஎஸ்ஆர் காப்பி போட்டு அவங்களை அழைச்சிட்டு வந்து இங்கே நாங்கள் சேர்க்குறோம். இப்படி ஒரு வகை வராங்க. இது வந்து சுத்தமாக கைவிடப்பட்டவர்கள் நாங்கள் சொல்லுவோம், வெளியே நீங்கள் ஆதரவற்றவர்கள்னு சொல்லுவீங்க. ஆனால் நாங்கள் எப்போ எங்கே வந்துடுறாங்களோ அவங்க ஆதரவை பெற்றவர்கள்னு சொல்கிறோம். கங்காரி கடமை இல்லத்தோட ஆதரவை பெற்றவர்கள்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே நாங்கள் அந்த மாதிரி வர்றவங்களை கைவிடப்பட்டவர்கள் தான் சொல்லுவோம். அவங்களுக்கு எந்த ஆதரவும் இருக்காது. ஆனால் இந்த இல்லத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள பராமரிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாலை ஓரங்கள்லேருந்து மீட்கப்படுறவங்க மட்டும் இல்லாமல் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி குடும்பங்கள்லேருந்தே புறக்கணிக்கப்பட்டு வர்றவங்களும் இருக்காங்க. அது வந்து பிரச்சனைக்குரிய முதியோர், நோயுற்ற முதியோர், அப்புறம் அதே போல் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் எல்லாமே. ஆனால் இவங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவில் மட்டும் வச்சுருந்து அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி, பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தோட உதவியை நாடி, நீதிமன்றத்தோட உதவியை நாடி, அல்லது காவல்துறை அல்லது எங்களுக்குன்னு சொல்லி இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கீழே செயல்படக்கூடிய மாவட்ட நல அலுவலர்கள் அவங்கள வச்சு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுருவோம். அது ஒரு நாளில் 2 அப்படி பிரச்சனையோடு வர்றவங்களுக்கு அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்துருவோம். சில பேர் சில வாரங்கள் தங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நிரந்தரமாக தங்குறவங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆதரவற்றவர்கள்னு சொல்கிறீங்க, இல்லை அந்த மாதிரி கைவிடப்பட்டவர்கள் தான் நிரந்தரமாக தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு பணியை செய்கிறோம். இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது இது செய்கிறதெல்லாம். நான் வந்து இன்னொன்று இந்த உங்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணப்பே வந்து யோசித்த ஒரு கேள்வி இது. இப்போ வந்து COVID-19 பீரியடுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் உண்டு, அது எல்லா ஆர்ஃபனேஜ்லேயும் அது எல்லா ஆர்ஃபனேஜ்லேயும் உண்டு. அண்ட் இங்கே இந்த COVID-19 வந்த பீரியடில் இவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த பாதுகாப்பு பணிகள் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அது எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாப்பாக, அதாவது
தினமும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையை கை கழுவணும், முகத்தை கழுவணுங்கிற விஷயங்கள்லாம் அரசு என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்க சொன்னாங்களோ அதை பண்ணுவோம். அப்புறம் எல்லாருக்கும் கம்பல்சரி மாஸ்க்கு போட சொல்லுவோம். இப்போ வரைக்கும் மாஸ்க் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இந்த கோவிட் 19 பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா வைரஸ்னால் நாங்கள் எடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள்னால, சுகாதார நடவடிக்கைகள்னால உண்மையிலேயே முன்னையை விட இன்னும் ரொம்ப சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் எங்களுடைய இல்லம் ஆயிடுச்சுங்கிறதுல எங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷம். ஆமாம், அதனால் பார்த்திங்கன்னா அவங்க மாஸ்க் அணியிறதா இருக்கட்டும், நல்லா கை கால் கழுவிட்டு எந்த ஒரு இதையும் அடிக்கடி பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், தினமும் குளிக்கிறது, அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வராமல், அவங்களுக்கு எந்த விதமான நோய் நொடியும் வராமல், அடிக்கடி மருத்துவ பரிசோதனை, அதெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் விசிட்லாம் இங்கே வச்சுட்டோம். இந்த டாக்டர் விசிட் வச்சதுனால இன்னும் அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகிடுச்சு. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை பண்ண முடிஞ்சு. ஒரு வகையில் இந்த ஊரடங்கு உத்தரவு நேரத்தில் இன்னும் முழு வேகத்தில் தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துறதுக்கும் இந்த கேப் வந்து எங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற பணியாளர்களும் நாங்கள் நிர்வாகிகளும் ஒவ்வொரு பயனாளியையும் பாதிக்கப்பட்டவங்களையும் தனித்தனியாக கவனம் எடுக்கிறதுக்கு இந்த ஊரடங்கோட கேப் பயன்படுத்துச்சு. அண்ட் லாஸ்ட் க்வெஸ்டின், இங்கே வரவங்க அண்ட் இங்கே இருக்கிறவங்க, இங்கே உள்ளவங்களுக்கான ஃப்யூச்சர் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அதில் ஒரு இங்கே பாதிக்கப்பட்டு வர்றவங்கள ஒன்று அவங்க வீட்டோட உறவினர்களை கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிறது ஒரு பணி. அப்படி இல்லை, அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கான ஒரு தொழிலை ஏற்படுத்தி அந்த தொழில் மூலமாக அவங்க ஜெயிக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. வயது கம்மியாக இருந்தாங்கன்னா இல்லைன்னா வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்போம். இதுதான் இந்த மூணு விஷயங்களை இங்கேருந்து நாங்கள் இவங்களுக்கான மறுவாழ்வு பணிகளாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். இதற்கு தனியார் நிறுவனங்களும் அரசு அமைப்புகளும் பொதுமக்களும் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்னு இந்த நேரத்தில் நம்ம கோரிக்கையாக வச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். உங்களோட வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட இன்ஸ்பிரேஷனை மறந்து புதுசாக ஒரு இன்ஸ்பயர்டான ஒரு ஸ்பீச்சை நான் கேட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்கள் இடத்துல வீடியோ எடுத்துக்கிறதுக்கும் பர்மிஷன் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. வீடியோ வந்து நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இங்கே நான் நிறையா பார்த்தேன், இன்னும் உங்களுக்கு நிறைய கிளிப்ஸ் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வந்து இதுக்கப்புறமும் இன்னொரு இதே மாதிரி வேறு ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்காக பண்ணணும்னு நம்ம சப்ஸ்கிரைப் டப்பாவை தட்டின்னு போங்க. அண்ட் டாடா பாய் கைஸ், இதை விட இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.